ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இன்னைக்கான வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் ஆர் ரேட்டட் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸில் ஒரு மூவியை தவிர மற்ற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேமிலி வாழ்ந்த வீட்டுக்கே நம்மளும் போயிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. அவங்க கூடவே தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி சி நோ ஈவில், 2006 ரிலீஸாக இருக்குது. ஜெயில் தண்டனை கைதிகளை ஒரு பாலடைஞ்ச ஹோட்டலை க்ளீன் பண்ணுறக்காக கூட்டிகிட்டு வராங்க. எவனாச்சும் கையில் கிடச்சா அவங்க கண்ணை நோண்டி கொலை பண்ணுற ஒரு சைக்கோ கில்லரும் இந்த ஹோட்டலில் தான் இருக்கான். இந்த கொலகாரம் இருக்க ஹோட்டலில் இந்த ஜெயில் கைதிகள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க இங்கிருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். WWE சூப்பர் ஸ்டார் கேன் தான் இந்த படத்தில் வந்து அந்த கில்லர் ரோலில் பண்ணியிருப்பார். படத்தில் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தைகளாக பேசுவாங்க. ஓரளவுக்கு த்ரில்லரான ஸ்லாஷர் மூவி நல்லாயிருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5. நம்பர் 9 ஹவுல், 2015 ரிலீஸாக இருக்குது. லண்டனுக்கு போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயின் வந்து இடையிலே ஸ்டாப் ஆகி நிற்கிது. என்னாச்சுன்னா டிரைவர் இறங்கி பார்க்குறாரு, ஒரு பயங்கரமான மிருகம் வந்து இவர் அடித்து அங்கேயே சாவடிச்சிருது. பேசஞ்சர்ஸும் அலற ஆரம்பிக்கிறாங்க. சுற்றியும் காடு, இவங்களால் வந்து எங்கேயுமே தப்பிக்கவும் முடியாது. இந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட இவங்களோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். சூப்பரான ஹரர் த்ரில்லர் மூவி. ப்ரைம் வீடியோவில் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.5. நம்பர் 8 பேசிக் இன்ஸ்டிங்க்ட், 2006 ரிலீஸாக இருக்குது. நாவல் ரைட்டரான கேத்ரினுங்கிற ஒரு லேடி ட்ரக்கில் அடிச்சுட்டு காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய் தண்ணியில் விட்டு பாய் ஃப்ரெண்டை சாப்பிடுச்சுட்டு இவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்களை எப்படியாவது ஜெயிலில் போகணும்னு சொல்லி போலீஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை வச்சு இவங்க சுயநலோட தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களை ட்ரீட் பண்ணுறக்காக நம்ம ஹீரோவும் வர்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட மெயின் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் மிஸ்ட்ரி த்ரில்லராக படத்தை வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கேத்ரினுங்கிற அந்த கேரக்டரோட வாய்ஸ் வந்து அட்ராக்டிவாக அப்படியே உங்களை இழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் படத்தில் பாருங்கள், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே படம் வந்து நல்லா இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.4. நம்பர் 7 டெக்ஸாஸ் செயின்சா, 2013 ரிலீஸாக இருக்குது. ஹீரோயினை ஒரு ஃபேமிலி வந்து எடுத்து வளர்த்திருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இவங்களோட ஒரிஜினல் ஃபேமிலிலையும் இப்போ யாருமே உயிரோடு இல்லை. ஸோ அந்த சொத்து எல்லாமே ஹீரோயினுக்கு தான் இப்போ சொந்தமாக இருக்குது. நம்ம ஃபேமிலி வாழ்ந்த அந்த வீட்டுக்கே நம்மளும் போயிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்கே கிளம்புறாங்க. கூடவே தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களோட அந்த பூர்வீக வீட்டுக்குள்ளே போன ஹீரோயினையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் லெதர் ஃபேஸ் மாஸ்க் போட்ட ஒரு சைக்கோ கில்லர் வந்து சாவடிக்க துரத்த ஆரம்பிக்கிறான். இந்த கொலகாரங்கிட்டிருந்து ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த மூவியோட ஃப்ரான்சைஸ் மொத்தமும் ரத்தம் தெரிக்க தெரிக்க ரணகலமாக இருக்கும். அந்த லெதர் ஃபேஸோட அந்த புரூட்டலான கொலை வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லாஷர் மூவிஸில் இது வந்து ஒரு தரமான படம். ப்ரைம் வீடியோவில் அந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.8. நம்பர் 6 பிரைட் பேர்ன், 2019 ரிலீஸாக இருக்குது. ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து பூமியில் கிராஷ் லேண்ட் ஆகுது. அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை ஒரு கப்பல்ஸ் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிராண்டனும் பேரும் வைக்கிறாங்க. பிராண்டனுக்கு தன்னோட 12வது வயசில் சூப்பர் பவர்ஸ் கிடச்சிருக்கு. அதை அவன் யூஸ் பண்ணவும் கற்றுக்கிறான். இந்த பவர்ஸை வந்து இவன் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணானா இல்லை கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணானா, இதுக்கப்புறம் நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள் இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். சூப்பரான ஈவில் சூப்பர் ஹீரோ மூவி. டார்க்கான அந்த ஹாரரை வந்து படத்தில் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓவராலாக படம் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1. நம்பர் 5 வோல்ஃப் கிரேக், 2005 ரிலீஸாக இருக்குது. ஆஸ்திரேலியாவோட வனாந்தர பகுதிகளில் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப் போகிறாங்க. வோல்ஃப் கிரீக்குங்கிற ஒரு இடத்துல இவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அந்த வழியாக வர ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு சைக்கோ. இந்த ஏரியாவுக்கு வர டூரிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்களை சாவடிக்கிறதா இவன் வேலையை வச்சுருக்கான். இப்படி இவங்ககிட்ட மாட்டிக்கிட்ட இந்த 3 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து உண்மையாலுமே நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூப்பரான சைக்கோ த்ரில்லர் மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. நம்பர் 4 த டிக்டாக்டர், 2012 ரிலீஸாக இருக்குது. ஒரு நாட்டையே உலுக்கி எடுக்கிற பயங்கரமான சர்வாதிகாரி தான் நம்ம ஹீரோ அலாடின். ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுகிறக்காக போன நம்ம ஹீரோவை கடத்தி கொண்டு போய் அவரோட தாடி கிடியில் சேவ் பண்ணி அவரை வந்து ரோட்டில் விட்டுட்டாங்க. அடையாளம் தெரியாமல் இருக்க நம்ம ஹீரோவாக ஜென்ரல்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ராஜ வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஹீரோ வந்து இப்போ தெருவில் உட்காந்துருக்காரு. இவர் எப்படி திரும்ப அவரோட பதவிக்கு போகிறாரு, இதுக்கடையில் ஹீரோ பண்ணுற அலப்பறைகள் இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து பிளாக் காமெடி மூவி. படமே செம்ம அலும்பாக இருக்கும். ப்ராப்பரான தமிழ் டப் இல்லை, பட் படம் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4.
நம்பர் 3 ஈவில் டெட் ரைஸ் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. நிலநடுக்கத்தால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் உண்டாகுது. அந்த பள்ளத்துக்குள்ளே இருந்து ஒரு பழைய சீடிஸும் ஒரு ஈவில் புக்கும் கிடைக்குது. அதை ஒரு பையன் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான். இதனால் இவனோட ஃபேமிலி என்ன மாதிரி ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களோட சேம் கான்செப்ட் தான். அந்த புக்னால் ஈவில் வந்து எல்லாருமே சாவடிக்கும். பட் இந்த படத்தோட கதை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் வந்து ஈவில் டெட் படங்கள்லேயே இந்த படத்தில் வைலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே குழாயை திறந்தால் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி பிளட் கண்டென்ட் வந்து இந்த படத்தில் அதிகமாக இருக்குது. ஹாரர் சீன்ஸ்லாம் மிரட்டி எடுத்திருக்காங்க. நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் படம் வந்து நல்லாயிருக்கு கைஸ். இந்த மூவிக்கு IMDb ஒரு ரேட்டிங் 6.6. நம்பர் 2X 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து போன் ஃபிலிமை பயங்கரமாக எடுத்து ஃபேமஸ் ஆயிலன்னு சொல்லி டெக்ஸாஸுக்கு வெளியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸில் 2 வயசான கப்புள்ஸ் இருக்காங்க. அங்கே போன இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தையும் எடுக்கிறாங்க. பட் இதுக்கப்புறமா இங்கே வந்தவங்களுக்கு நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள் தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் தனியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா வைலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதை விட அந்த மாதிரியான சீன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ தனியாக பார்க்குறது தான் உங்களுக்கு நல்லது. படம் வந்து த்ரில்லிங்காக நல்லாயிருக்கு. இந்த மூவியோட ப்ரீக்கல் வந்து பேர்ல் மூவி, அந்த படமும் சூப்பராக இருக்கும். பட் அது வந்து இங்கிலீஷில் இருக்குது. ப்ரைம் வீடியோவில் இந்த எக்ஸ் மூவி வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ஒரு ரேட்டிங் 6.6. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மூவி டெத் ப்ரூஃப். 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாலிவுட்டில் ஸ்டன்ட்மேனாக ஒர்க் பண்ணுற மைக்னு ஒருத்தன். இவன் ஒரு கார் வச்சுருப்பான், அது பார்க்கறக்கே பயங்கரமாக இருக்கும். ஸ்டன்ட் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலாக அந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த காரை வச்சு இவன் பல கொலைகளை பண்ணி அதை ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிகிட்டு இருப்பான். இதுதான் இவனுக்கு வேலையே. இது வந்து இவனுக்கு பயங்கரமாக போதை தரக்கூடிய விஷயமும் கூட. இந்த மாதிரி மைக் வந்து ஒரு 3 பொண்ணுகிட்ட வம்பிழுத்து அவங்கள்ட்ட மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்குறக்கு முக்கியமான ரீசன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் டேரக்டரான குவின்டின் டேரண்டினோ தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்மையாக இருக்கும். அண்ட் வைலன்ஸும் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான். பட் படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ஒரு ரேட்டிங் 7. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸுமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோடய ஃபேவரட் மூவி டெத் ப்ரூஃப். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.